இப்போ சோசியல் மீடியால கமல்ஹாசன் அவர்களோட வீடியோ ஒன்னு பயங்கர வைரலா பரவிட்டு இருக்கு அண்ட் அந்த வீடியோ என்ன அப்படின்னா கமல்ஹாசன் அவர்கள் ஒரு இன்டர்வியூ அதாவது விஜய் டிவில ரொம்ப பிரபலமா ஒளிபரப்பப்பட்ட ஷோ காஃபி டிடி அந்த ஷோல கெஸ்டா வந்த கமல்ஹாசன் அவர்கள்ட்ட டிடி அவர்கள் வந்து ஒரு போட்டோ ஒன்னு காமிச்சிருப்பாங்க அந்த போட்டோல கமலஹாசன் அவர்களும் நடிகை ஸ்ரீவித்யா அவர்களும் ஒன்னா இருக்கிற மாதிரியான போட்டோஸ் எல்லாம் இருக்கும் அந்த போட்டோஸ காமிச்சு கமல்ஹாசன் அவர்கிட்ட இவங்க நல்ல ஃப்ரெண்டா அப்படின்னு கேட்டதுக்கு கமல்ஹாசன் அவர் ரொம்ப ஓபனா ஒரு பதில் ஒன்னு சொல்லியிருப்பாரு அவர் என்ன சொன்னாரு அப்படின்னா நானும் ஸ்ரீவித்யாவும் லவ் பண்ணும் அப்பயிலும் சரி இப்போவும் சரி எப்பவும் சரி ஸ்ரீவித்யா என்னோட காதலி தான் என்னோட நண்பர் கிடையாது அப்படின்ற மாதிரி ரொம்ப அழகாவும் ரொம்ப போல்டாவும் ஒரு பதில் ஒண்ணு சொல்லி இருந்தாரு ஸ்ரீவித்யா கமல் இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து ரெண்டு படம் ஒன்னா நடிச்சிருந்திருக்காங்க அந்த ரெண்டு படத்துக்கு அப்புறமா அவங்க ரெண்டு பேரும் காதல் பண்ணவும் ஆரம்பிச்சிருந்திருக்காங்க கமல்ஹாசன் அவர்கள் போல்டா ஒரு சில விஷயங்கள் சொன்ன மாதிரி ஸ்ரீவித்யா அவர்களும் ஒரு இன்டர்வியூல ரொம்ப போல்டாவே ஒரு சில விஷயங்கள் சொல்லி இருந்திருக்காங்க அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா நானும் கமலும் லவ் பண்ணது உண்மைதான் இது எல்லாருக்குமே தெரியும் நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ரெண்டு படம் தான் நடிச்சிருக்கோம் ஆனால் எங்க ரெண்டு பேருக்கு இருந்த பாண்டிங் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்துச்சு நாங்க ரெண்டு பேரும் காதலிச்சது உண்மைதான் இது மொத்த தமிழ் இண்டஸ்ட்ரிக்கே தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க ஸ்ரீவித்யா அவர்கள் தமிழ்நாடு மட்டும் இல்லாம தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் மற்றும் ஹிந்தி ஆகிய மொடிகள்ல எட்நூறுக்கும் மேற்பட்ட படங்கள்ல அவங்க நடிச்சிருந்திருக்காங்க அது மட்டும் இல்லாம எல்லாரும் இப்போ ஒரு கேள்வி எழுந்துட்டு இருக்கும் இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப க்ளோஸா இருந்திருக்காங்க அண்ட் இவங்க ரெண்டு லவ் பண்ணாங்கன்ற விஷயம் எல்லாருக்குமே தெரிஞ்சிருந்திருக்கு அப்புறம் ஏன் இவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கல அப்படின்ற கேள்விகள் எழுந்திருந்துச்சு இந்த கேள்விகள் நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தாங்க கேள்விக்கு ஒரு பதில் என்ன அப்படின்னா கமல் அவர்கள் ஸ்ரீ வித்யாவை லவ் பண்ண ஆரம்பிச்ச உடனே ஸ்ரீ வித்யாவோட அம்மா கிட்ட கமல் அவர்கள் நேரடியா போய் நான் உங்க மகளை காதலிக்கிறேன் அவங்களை நான் கல்யாணம் பண்ணிக்க விரும்புறேன் அப்படின்னு சொல்லி இருந்திருக்காரு அண்ட் ஸ்ரீவித்தி அவர்களோட அம்மா என்ன சொல்லி இருந்திருக்காங்கன்னா இல்ல நீங்க ரெண்டு பேரும் ரொம்ப நல்ல நடிகர்கள் நீங்க ரெண்டு பேரும் ரொம்ப பெரிய ஆளாகவும் வரணும் அதனால தயவு செஞ்சு நீங்க ரெண்டு பேரும் இப்ப கல்யாணம் பண்ணிக்காதீங்க அப்படின்ற மாதிரி அவங்க அம்மா சொன்ன உடனே அதுக்கப்புறமா கமல் அவர்கள் பயங்கரமான கோவத்துல அவ அந்த வீட்டை விட்டு வெளியில வந்திருக்காங்க அண்ட் அதுக்கப்புறமா கமல்ஹாசன் அவர்கள் ஸ்ரீவித்தி அவர்கள்ட்ட எந்த விதமான போனும் பேசுனது கிடையாது அப்படின்ற மாதிரி விஷயமும் சொல்லப்பட்டு இருக்கு ஒரு சில வருஷங்கள் கழிச்சு கமல் அவர்களுக்கு கல்யாணம் நடந்திருக்கு அண்ட் இதை கேட்ட ஸ்ரீவித்தி அவர்கள் ரொம்ப மனம் உடைஞ்சிட்டாங்க அவங்க மிகப்பெரிய டிப்ரெஷனுக்குள்ளேயும் போயிட்டாங்க அதுக்கப்புறம் ஸ்ரீவித்யா அவர்கள் ஒரு அஸ்டன் டேரக்டரை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க நிறைய எதிர்ப்புகளுக்கு நடுவுல தான் இந்த கல்யாணமே நடந்திருக்கு அண்ட் இந்த கல்யாணம் நடந்ததுக்கு அப்புறமா ஸ்ரீவித்யா அவர்கள எல்லா சுத்தியும் அந்த அஸ்டன் டேரக்டர் குடுங்கிக்கிட்டதாகவும் அண்ட் ஸ்ரீவித்யா அவர்களை எக்கச்சக்கமான கொடுமையும் அவர் பண்ணியிருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க ரொம்ப நாள் இந்த விஷயம் கோர்ட்ல இருந்து அதுக்கப்புறமா ஸ்ரீவித்யா அவர்கள் அவங்களுடைய எல்லா சுத்தியுமே திருப்பி வாங்கி இருந்திருக்காங்க அண்ட் ரெண்டாயிரத்தி ஆறுக்கு அப்புறமா ஸ்ரீவித்யா அவர்களுக்கு வந்து புற்றுநோய் இருந்த காரணத்தினால அவங்க யாரையுமே சந்திக்கல எல்லாருமே வந்து ரொம்ப தனிமையில இருந்தாங்க ஸ்ரீவித்யா அவர்கள் அவங்களோட கடைசி காலகட்டத்துல அவங்க சந்திக்கணும்னு நினைச்ச ஒரே நபர் கமலஹாசன் அவர்கள் மட்டும்தான் ஆனால் அந்த விஷயம் வந்து அவங்களுக்கு கடைசி வரைக்கும் நிறைவேறவே இல்லை அவங்க கமலஹாசன் அவர்களை கடைசி வரைக்கும் பார்க்கவே இல்லை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம வீட்டாக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை தட்டி விட்டுருங்க